na, guys. நமஸ்காரம் கே. நமஸ்காரம் மா. உங்க மகனை புரிஞ்சிக்காம நான் அவர்கிட்ட தப்பா நடந்துக்கிட்டேன். மகனா? அதாங்க மிஸ்டர் சின்னமணி. அவர்கிட்ட என்ன மன்னிச்சுக்க சொல்லுங்க. வரேன். என்னங்க நீங்களும் பார்த்தா அவர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லுங்க. வரேங்க. வேலையை பார்த்துட்டு இதை உருக்குறோம் போய் சொல்லணும். வள்ளி வள்ளி, உங்க அண்ணன் மனச புரிஞ்சுக்காம நான் அவர்கிட்ட தப்பா நடந்துகிட்டேன். ஆனா இப்பதான் தெரியுது இந்த ஊர்லயே அவரை விட நல்லவர் வேற யாரும் இல்லைன்னு. அவருக்கு என் மேல கோபம் இருக்கும், அது நியாயம்தா. அதையெல்லாம் மறந்துட்டு என்ன மன்னிச்சிட சொல்லுமா? ஏன்னா ஒரு பொண்ணோட மனசு இன்னொரு பொண்ணுக்குதாமா தெரியும். வர எதுக்காக எல்லார்கிட்டயும் உன்னை மன்னிச்சிருந்து சொல்ல சொன்னேன்? எல்லார்கிட்டயும் மட்டும் இல்ல, உங்ககிட்டயும் தான் சொல்றேன். என்ன மன்னிச்சிருங்க, என்ன உங்களால புரிஞ்சுக்க முடியல. ஆனா உங்களை நான் புரிஞ்சுக்கிட்டேன். இப்ப கூட கோயிலுக்கு போனது உங்க பேர்ல அர்ச்சனை பண்ணதா? இந்தாங்க பிரசாதம் எடுத்துக்கங்க. மனப்பூர்வமா உங்களுக்கு என்ன பிடிக்கலன்னா இந்த பிரசாதத்தை எடுத்துக்க வேண்டாம். பிடிக்கலன்னு சொல்ல வரலீங்க. என்ன சொல்ல வந்தீங்க சொல்லுங்க. இத பாருங்க, நீங்க காலேஜ்ல பெரிய படிப்பெல்லாம் படிச்சிருக்கீங்க. நான் எலிமெண்ட்ரி ஸ்கூல்ல 3வது வரைக்கும் தாங்க படிச்சிருக்கேன். இத பாருங்க, இந்த உலகத்திலேயே என்னை பொறுத்த வரைக்கும் பெரிய படிப்பு சங்கீதம் தான். அது உங்களை பொறுத்தவரையில இயற்கையாவே உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அப்படி இருக்கும்போது நமக்குள்ள படிப்பு வித்தியாசம் எல்லாம் இருக்குங்க. வாஸ்தவம் தாங்க, இந்த ஊர்லயே பாதி சொத்து உங்க சொத்து, எனக்குன்னு இருக்கிற சொத்து ஒரு ஓட்டு ஆறு மணி பெட்டியும் ஓட்டு விடுந்தாங்க. ஒரு ஆம்பளைக்கு சொத்தே வீரந்தா, அதுல உங்களை மிஞ்சறதுக்கு இந்த ஊர்ல வேற யாரும் இல்ல. நீங்க இவ்வளவு தூரம் சொன்னதுக்கு அப்புறம் நான் சொல்றதையும் தெரிஞ்சுக்குங்க. நான் அம்மா அப்பா இல்லாத ஒரு அனாதை. இத பாருங்க, நான் உயிரோடு இருக்கும்போது இன்னொரு தடவை தயவு செஞ்சு இந்த வார்த்தையை சொல்லாதீங்க. இந்த குங்குமத்தை என் நெத்தியில வைங்க. சரி, நாளைக்கு நான் உங்க வீட்டுக்கு வருவேன். நீங்க நடந்துக்கிற விதத்துலதான் என் மேல இவ்வளவு அன்பு வச்சிருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்குவேன். மட்டுமா? என்ன என்னாச்சு? இரு அண்ணே, இரு. இது நம்ம தங்கப்பனோட செயின், ரெண்டு நாள்ல திருப்பி கொடுத்துடணும். ஒரு நாளைக்கு எத்தனா வாடகை? சரி சரி. இது நம்ம சின்னப்பனுடைய கடிகாரம். ஏனே இது எப்படி நான் கட்டுறது? எப்படி கட்டுறதுன்னா நான் கையில கட்டி கொண்டு வந்துட்டேன், மடியில கட்டி கொண்டு வந்துருக்கேன். இது நம்ம கண்ணப்பன் இல்ல, அவன் மோதிரம். ஏனே இதை திருப்பி கொடுக்க வேண்டாமா? திருப்பி கொடுக்க வேண்டாம், நான் வீட்டுல வச்சு வந்திருப்பேனே. இதுக்கெல்லாம் நான் எல்லாம் நல்ல வாடகை, அதுக்கு மட்டும் எட்டனா ரெண்டு நாள் தான் டயம். அண்ணே நான் உள்ள அலங்காரம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அந்த பொண்ணு வந்ததுன்னா ஊனு சத்தம் கொடுங்க, நான் ஓடி வந்தேன். அண்ணே அந்த பொண்ணு வந்தா அங்கேயே நிறுத்தி வைங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், நான் போட்டிருக்க நகையெல்லாம் ஓசின்னு அந்த பொண்ணு கிட்ட சொல்லிடாதீங்க, அப்புறம் என் மான மரியாதையெல்லாம் கப்பட ஏறி போயிரும். இந்த கடிகாரம் ரொம்ப சிறுசா இருக்கு, என் கைக்கு பெருசா இருந்தா எப்படி இருந்திருக்கும்? சரி, நான் போட்டிருக்க கடிகாரம் செயின் மோதிரம் எல்லாமே ரொம்ப நல்லா தான் இருக்கு. இந்த கண்ணுக்கு ஒரு கருப்பு கண்ணாடி இருந்திருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். இந்த செயின் என்ன இப்படி நல்லா? இங்க எங்க அண்ணனை நிக்க வச்சனே. நான் இங்க இருக்கேன், அவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சு விட்டு.
நீங்க எப்ப வந்தீங்க? ஐயோ நிக்கிறீங்களே, வாங்க வாங்க. நீங்க பாக்குற அளவுக்கு இந்த வீடு அரண்மனையும் இல்ல தாஜ்மஹாலும் இல்ல. ராமர் இருக்கிற இடம் தாங்க சீதை கையொட்டி. எங்க வீட்டுக்கு வந்தவங்களை உட்கார சொல்ல மாட்டீங்களா? மன்னிச்சுங்க, உங்களை பார்த்ததுல மறந்துட்டேன், உட்காருங்க. கொஞ்சிருங்க கொஞ்சிருங்க. என்னங்க இது பட்டு வேஷ்டி இருக்கிறீங்க? ஆமாங்க, நேத்து நீங்க போகும்போது என்கிட்ட என்ன சொல்லிட்டு போனீங்க, நாளைக்கு உங்க வீட்டுக்கு வரும்போது நீங்க எப்படி நடந்துக்கிறீங்களோ அதை வச்சுதான் உங்க அன்பை தெரிஞ்சுக்குவேன்னு சொன்னீங்க. இந்த சின்ன மணி அதனால இந்த பட்டு வேஷ்டில தாங்க உங்களை உட்கார வைக்க முடிஞ்சது. உட்காருங்க. என்ன அப்படி பாக்குறீங்க? ஹார்மோனி பெட்டி இருக்க? இருக்கு. கொஞ்சம் எடுத்துட்டு வரீங்களா? உட்காருங்க. இந்தாங்க. என்ன இது? என் மனசுல இருக்கிறத இதுல எழுதிருக்கேன், படிச்சு பாருங்க. பூவை எடுத்து ஒரு மாலை தொடுத்து வச்சேனே என் சின்ன ராசா, உன் தோளுக்காகத்தான் இந்த மாலை ஏங்குது. கல்யாணம் கச்சேரி எப்போது? இத நீங்க பாடணும், அதை நான் கேட்கணும். என்ன இன்னும் வரலையே? என்ன இந்த பக்கம் இடத்தை மாத்தி எங்களை ஏமாத்துவீங்களா? நான் காத்த வரேன், கண்ணி வச்சாவது முடிச்சு விடுவேன். ஒரு வாரமா பாட்டு சொல்லி கொடுக்கல, இன்னைக்கு நீங்க பாட்டு சொல்லி கொடுத்தே ஆகணும். I have no time. Thanks. இதே வார்த்தைய அந்த பொண்ணு உங்ககிட்ட நேத்து பாட்டு கத்துக்கிட்டு போகும்போது சொல்லிச்சு, நாங்க ஒளிஞ்சிருந்து கேட்டோம், அது உங்களுக்கு தெரியாது. என்னடா வார்த்தை, மறுபடியும் ஒளிஞ்சிருந்து கேட்டதே எனக்கு தெரியும். அது போகட்டும், நான் பொதுவா சொல்றேன், அந்த கண்மணி இருக்காளே அவ திமிரு பிடிச்சவ. டேய், நாலஞ்சு ஜாடிய வச்சுக்கிட்டு அதுக்கு ஒரு பெட்டி கடன் பேரை வச்சுக்கிட்டு ஒன்னாம் கிளாஸ் கூட படிக்காத உனக்கு இவ்வளவு திமிர் இருந்தா அவ எவ்வளவு பெரிய பணக்காரி, எவ்வளவு படி படிச்சிருக்கா, அவளுக்கு திமிர் இருக்க கூடாதா? தள்ளுங்கடா, அந்தால கொன்னுட கொண்ணு. ஒரு சிசியங்கிற ஸ்தானத்துல குருவுக்கு அறி வர சொல்றேன். என்னங்க அறிவுரை? இந்திரன் கேட்டதும் பெண்ணால சந்திரன் கேட்டதும் பெண்ணால. இத நான் ஏன் சொல்றேன்னா உங்க மனசுல தக்கோனு இருக்காங்க.